சேலம் பணிமனையில் பணிபுரியும் அரசு பேருந்து நடத்துனர் போலி டிக்கெட்டுகளுடன் டிக்கெட் பரிசோதகரிடம் கையும் களவுமாக சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் இருந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நோக்கி சென்ற குளிரூட்டப்பட்ட அரசு பேருந்து வடலூர் பகுதியில் வந்தபோது டிக்கெட் பரிசோதனை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அனைத்து பயணிகளிடமும் போலியான டிக்கெட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சந்தேகமடைந்த அதிகாரிகள் நடத்துனரினுடன் மேற்கொண்ட சோதனையில் கட்டுக்கட்டாக போலி டிக்கெட்டுகள் வைத்திருந்தது தெரியவந்தது. மேலும் இந்த மோசடிகள் ஓட்டுநரும் உடந்தையாக இருந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விடியா ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் மோசடிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என கேள்வி எழுந்துள்ளது. சரி ஓகே.